நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. வைகோ கைது. மதிமுக அவைத் தலைவர் துரைசாமி அறிக்கை. ஈழத்தமிழர்கள் படுகொலையை தடுக்க கோரி கழக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு 2004 முதல் தொடர்ச்சியாக எழுதிய 20 கடிதங்கள், 9 முறை நேரில் சந்தித்து விடுத்த கோரிக்கைகள், பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வைகோவுக்கு எழுதிய 3 கடிதங்களை தொகுத்து உருவாக்கப்பட்ட ஐ அக்யூஸ், நான் குற்றம் சாட்டுகிறேன் ஆகிய 2 நூல்களின் வெளியீட்டு விழா கடந்த 15/7/2009 அன்று சென்னை ராணி சீத்தை அரங்கில் நடைபெற்றது. திரு பழநெடுமாறன் அவர்கள் வெளியிட கவிஞர் இன்குலாப் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இந்த விழாவில் ஏற்புரை நிகழ்த்திய பொதுச் செயலாளர் வைகோ ஈழத்தமிழர்கள் படுகொலையை தடுக்க தவறிய இந்திய அரசையும் அதற்கு துணை போன கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசையும் கண்டித்தும் விடுதலை புலிகளை ஆதரித்தும் உரையாற்றினார். இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக நிகழ்ச்சி நடந்து முடிந்து 5 மாதங்கள் கழித்து தமிழக காவல்துறையின் நுண்ணறிவு எழுத்தர் 9/12/2009 அன்று தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் 124A மற்றும் 153A ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 30/12/2010 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த வழக்கில் கழக பொதுச் செயலாளருக்கு நீதிமன்றத்தில் இருந்து எந்தவித சம்மனும் அனுப்பப்படவில்லை. கடவுச்சீட்டு பெற விண்ணப்பித்த போது இந்த வழக்கு நடைபெறுகின்ற நீதிமன்றத்தில் இருந்து தடையின்மை சான்றிதழ் பெற வேண்டும் என்று பாஸ்போர்ட் அதிகாரிகள் கூறினர். எனவே பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் நேற்று காலை சென்னை அள்ளிக்குள வளாகத்தில் இருக்கிற 13வது பெருநகர நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். பிணை விடுதலை கோரி விண்ணப்பிக்கவில்லை. தேச துரோக வழக்கு என்பதால் நீதிமன்ற நடுவர் பொதுச் செயலாளர் அவர்களை 17/4/2017 வரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். தமது கைது குறித்து கண்டன அறப்போராட்டங்கள் நடத்த வேண்டாம் என்றும் தம்மை சந்திப்பதற்காக சிறைக்கு யாரும் வர வேண்டாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாம் தொடுத்த வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் கரிவேல மரங்களை அகற்றுகின்ற பணியில் மறுமலர்ச்சி திமுக கழக தோழர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என மதிமுக அவைத் தலைவர் திரு சு துரைசாமி கூறியுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.